மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். இளம் பிள்ளைகள் குறிப்பாக தம்மை தாமை மாய்த்து கொள்ளுகிற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. இது மிகவும் கவலைக்குரிய ஒன்று, வேதனையான ஒன்று. ஏதோ ஒரு பிரச்சனையில் உந்தப்பட்டு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி தம்முடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு இளைஞர்கள், குறிப்பாக இளம்பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற தற்கொலை செய்திகள் அதிகம் இப்போது நம்மை கவலையடைய செய்கிறது. அடிப்படையில் இதற்கு என்ன தீர்வு என்றால், எமோஷ்னல் ஆகிறது, உணர்ச்சி வசப்படுவது என்பது இதில் அதிகமான ஒரு வேலை செய்யுது. உணர்ச்சி வசப்படுவது என்பது விலங்குகளுக்கும் உரியது. ஒரு கோழி குஞ்சை ஒரு பருந்து போய் தாக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோழி வந்து ரியாக்ட் பண்ணும், அது எமோஷ்னல் ஆகுது. அந்த இடத்துல எல்லா விலங்குகளும் எமோஷ்னல் ஆகுது, ரியாக்ட் பண்ணுது. இப்போ மனிதன் வெறும் உணர்ச்சிகளால் மட்டுமே படைக்கப்பட்டிருப்பவன் அல்ல. வெறும் உணர்ச்சி மட்டும்தான் நமக்கு இருக்குது, உணர்வு பூர்வமாக தான் நம்ம ஒரு முடிவு எடுப்போம்னா நமக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடு இல்லை. எல்லா உயிரினங்களும் உணர்ச்சி வசப்படுகின்றன, மனிதனும் உணர்ச்சி வசப்படுறான். உணர்ச்சி வசப்பட்டு எந்த எல்லைக்கும் போகிறான், எந்த முடிவையும் எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தா அப்புறம் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? அப்போ உணர்ச்சி என்பது பொதுவானது, அறிவு என்பது மனிதனுக்கு மட்டுமானது. அப்போ அறிவுபூர்வமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டும். உணர்வு பெருக்கெடுத்து வந்தாலும் உணர்வை மட்டுப்படுத்தி அறிவை கொண்டு யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது அங்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ ஒரு பேலன்ஸுக்கு நாம் வருவோம், ஒரு சமநிலைக்கு வருவோம். உணர்வு உந்தப்பட்டு உணர்வு மேலெழுந்து எந்த முடியும் ஒரு மனிதன் திடீர்னு எடுத்துருவான். மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவனுடைய உணர்வு எழுச்சியினால் வர்றது தான். வார்த்தையை எடுத்துருவான், டக்குன்னு உணர்ச்சியில் தான் விடுவான். அறிவு பூர்வமாக சிந்திக்கிறவன் டக்குன்னு வார்த்தையை விட மாட்டான், உணர்ச்சி கொந்தளிப்பில் வார்த்தையை விட்டுருவான். இப்போ வார்த்தையை விட்டுட்டா திரும்பி வாங்க முடியாது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை அந்த விட்டவனுக்கு ஏற்படுத்தும், அதனால் அவன் எவ்வளோ பெரிய சிக்கலை சந்திப்பான். அதேமாரி உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற எல்லா செயலும் அவனுக்கு பிரச்சனையை தான் கொண்டு தரும். ஆனால் அவன் சிந்தித்து பொறுமையாக நிதானமாக அறிவை பயன்படுத்தி ஒரு முடிவு எடுத்து வெளிப்பட்டான்னா அது அவனுக்கு மிகப்பெரிய பயனை கொடுக்கும், அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ உணர்ச்சி பூர்வமாக ஒரு முடிவு எடுப்பதனால் வருகிறது தான் இந்த உயிரை மாய்த்து கொள்ளும் செயலும். கொஞ்சம் அறிவை அப்ளை பண்ணிட்டா பேலன்ஸ் ஆயிடுவாங்க, சமநிலைக்கு வந்துடுவாங்க. எனவே எப்போதும் நாம் அறிவை பயன்படுத்துவது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தால், நிதானமாக இருந்து யோசிப்பது, சிந்திப்பது என்கிற நிலைக்கு நாம் வந்து விட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. அதுக்கப்புறம் நம்மிடம் இருப்பது எதுவும் நமக்கானதல்ல. இப்போ நான் என்கிட்ட செல்வம் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னா, அந்த பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா இல்லாதவர்கள் கோடான கோடி பேர். கல்வி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கிடைக்காதவர்கள் கோடான கோடி பேர். பதவி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கிடைக்காதவர்கள் கோடான கோடி பேர். அதிகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கிடைக்காதவர்கள் கோடான கோடி பேர். உணவு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த உணவுக்காக இயங்கக்கூடியவர்கள் கோடான கோடி பேர். அப்போ நம்மகிட்ட எது இருந்தாலும் சரி, உடை இருந்தாலும் சரி, கல்வி இருந்தாலும் சரி, உணவு இருந்தாலும் சரி, படிப்பு இருந்தாலும் சரி, அறிவு இருந்தாலும் சரி, இது எல்லாமே இல்லாதவர்கள் கோடான கோடி பேர். அவர்களுக்கு கொடுப்பதற்காக, அவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதற்காக அது நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் நாம. அதுபோல தான் நம்முடைய உயிரும் அது நமக்கானதல்ல, அதுவும் மக்களுக்கானது தான், மற்றவர்களுக்கானது தான். நீங்கள் உயிரோடு இருந்தாதான் மற்றவர்களுக்கு பணியாற்ற முடியும். உயிரோடு இருந்தாதான் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி, உங்களிடம் இருப்பதை பயன்படுத்தி மற்றவர்களோடு செலவழிக்க முடியும். அதற்காக இயங்கக்கூடியவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள முடியும். அப்போ ஒருவன் உயிரோடு இருப்பது என்பது முக்கியமானது. அந்த உயிரும் உனக்காக மட்டுமே உனக்கு தரப்பட்டதல்ல. உன்னை சுற்றி இருப்பவர்கள் பல சிக்கலில் இருக்கிறார்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் பல சங்கடத்தில் இருக்கிறார்கள், துயரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக செயலாற்றுவதற்கு உனக்கு உயிர் வழங்கப்பட்டிருக்கிறது.
உனக்கு உடைமை வழங்கப்பட்டிருக்கிறது, உனக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது, உனக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, உனக்கு செல்வம் வழங்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே. அப்போ அது நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பது நமக்கானதல்ல, அது மற்றவர்களுக்கானதுங்கிற அந்த காமன் சென்ஸ், பொது உணர்வு வந்துவிட்டால் ஒரு மனிதன் தனக்கு கிடைத்ததை தனக்குள்ளும் வைத்துக் கொள்ள மாட்டான், தன்னுடைய உயிர் தனக்கானது என்று அதை மாய்த்து கொள்ள மாட்டான். எனவே நாம் மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவர்களுக்கு செலவு செய்வதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலை நாம் பெற்றுவிட்டால் இந்த பிரச்சனை இருக்க. நன்றி.